we want to see part 96 and this is for 11th standard and it is the 30th chapter. In the last class we have seen 4th question, now we see the 6th question. முப்பாவது ஏபிசி வேயனுடைய மதிப்பிற்கு ஏன்னா இது பக்கம்லாம் போன மாதிரி பக்கம் பக்கம் மாதிரி அப்படின்னா பக்கம் மாதிரி அப்படிங்கிறது பக்கம் ஸோ இது பக்கத்தின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது கோணத்தின் அளவு 30 டிகிரி சி கொடுத்துருக்கு என்ன எப்பவுமே வந்து ஏபி பக்கம் இல்ல அதற்கு இடைப்பட்ட கோணங்கள் சி ஏபி பக்கத்திற்கு இடைப்பட்ட கோணம் சி 30 டிகிரி என்னமா இருக்கும் அது தமிழ நீங்கிற அந்த கோணத்தை நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு அந்த கோணத்தின் மதிப்பை சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். முக்கோணம் ஏபிசி ஏ மதிப்பு பி மதிப்பு சி மதிப்பு மூணுமே சைடு இதுல இரண்டு பக்கங்கள் ஒரு கோணம் அதுல மூணுமே பக்கங்கள் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் இரண்டு பக்கங்கள் ஒரு கோணம் அளவு மூன்றுமே பக்க அளவு இப்போ மூன்றுமே பக்க அளவு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பிஃபோர்ல எஸ் கண்டுபிடிக்கும் எஸ் கண்டுபிடிக்க பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏ பிளஸ் சி பிளஸ் என்ன சிஸ்டம் தானே உபாசனுடைய ஏ பி சி மூன்றையும் கூட்டுல அது தேவை சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு ஏ பிளஸ் சி பிளஸ் சி ஸோ எஸ் வந்து ஏ பிளஸ் சி பிளஸ் சி பை டூ ஸோ அந்த மதிப்பு பற்றி கண்டுபிடிச்சு முக்கோணத்தின் பரப்பளவு இந்த சமக்குரிய பார்த்தா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 216 cm.